சுபாகமும் 7:9 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய உண்மையை இங்கே பாருங்கள். அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாம். தேவனுடைய உண்மையை குறைவாய் மதிப்பிட்டு விட வேண்டாம் பிரியமானவர்களே. ஏதோ காலையில் சொல்லி மாலையில் மாற்றும் தேவனல்லவர். உடன்படிக்கையை 1000 வருடங்கள் அல்ல, 1000 தலைமுறை மட்டும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று இந்த காலை வேளையிலே அவர் பேசுகிறார். அப்பிரியமானவர்களே, பின்பு எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? அவர் உண்மையுள்ளவர் என்றால், அவர் வார்த்தையில் மாறாதவர் என்றால், பின்பு ஏன் நீங்கள் அவரை விசுவாசிக்க தயங்க வேண்டும்? விசுவாசம் என்பதே ஒருவரது நம்பகத்தன்மை மீது வைக்கும் அசையாத உறுதியான நம்பிக்கையே. ஆகையால் பிரியமானவர்களே, அவர் 1000 தலைமுறை மட்டும் உண்மையை காக்கிறவர் என்பது நம்முடைய விசுவாசத்தை வானளவு உயரச் செய்கிறது. எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு உண்டு என்பதையும் உடன்படிக்கையும் உண்மையையும் காக்கிற தேவனாம் அவர். பிரியமானவர்களே, பிசாசின் மிகப்பெரிய சதியே அவரது உண்மைத்தன்மையை நம்பகத்தன்மையை சந்தேகிக்க வைப்பதுதான். நீங்கள் சந்தேகப்பட வேண்டுமானால் அவனை சந்தேகப்படுங்கள், அவன் பொய்களை சந்தேகப்படுங்கள், உங்கள் பயங்களை சந்தேகப்படுங்கள். காரணம், தேவனை சந்தேகப்பட 1% கூட நியாயமான காரணம் கிடையாது. கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்களை இந்த காலை வேளையிலும் பலப்படுத்துவாராக. ஆ பிரியமானவர்களே, நீங்கள் சந்தேகப்பட வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்படுங்கள். யாரை? பிசாசினை சந்தேகப்படுங்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானாம். அப்பிரியமானவர்களே, அவனுடைய வார்த்தையை நீங்கள் சந்தேகப்படுங்கள். உங்களை பயமுறுத்துகிற பொழுது நீங்கள் அவனை சந்தேகப்படுங்கள். உங்களை பயமுறுத்தத்தக்கதான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருகிற பொழுது நீங்கள் அவனை சந்தேகப்படுங்கள். பிரியமானவர்களே, தேவனை சந்தேகப்பட வேண்டாம். அவர் பெரியவர், அவர் சொன்னதை செய்கிறவர். 1000 தலைமுறை மட்டும் அவர் செய்த உடன்படிக்கையிலிருந்து அவர் சற்றும் பின்வாங்குவதில்லை. பிரியமானவர்களே, சொன்னதை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம் வாக்கினால் சொன்னதை தம் கரத்தினால் செய்து முடிக்கிறவரா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தேவர் அநேக காரியங்களை பேசியிருப்பார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். இந்த நாளிலே நீங்கள் அதை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்கள் அதை நினைவு கூறுங்கள். என் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார். அவர் சொன்ன காரியங்களை அவர் செய்து முடிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின அத்தனை திருக்க தரிசனத்திலும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். காலம் கடந்தது, தரிசனங்கள் நின்று போனது. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மல்கியாவுக்கு பிற்பாடு, மல்கியா புஸ்தகத்து பிற்பாடு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே பரலோகத்துக்கும் பூமிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதது போல இருந்தது, அமைதியாக இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தாவீதின் குமாரனாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார். எல்லோரையும் அவர் விடுவிக்கிறவராய் வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கும்படி அவர் வெளிச்சமாக இந்த பூமிக்கு வந்தார். எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார், ஒரு விடிவை கொண்டு வந்தார், ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தார், மீட்பை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, அவர் சொன்னதை செய்கிறவர். அதே போல நான் மரிப்பேன், மரித்து 3rd நாள் நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்று அவர் சொன்னது சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காமிக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, அவர் சொன்னதை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்வேன் என்று இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து என் தேவன் பேசுகிறார். ஆகவே கலங்காதிருங்கள். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் மாற்றித் தருவார், உங்கள் கண்ணீரை மாற்றித் தருவார். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் சர்வ வல்லவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்று இந்த காலை வேளையிலே அவரை புகழ்ந்து பாடுங்கள். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா.
ஆமாராஜா, 1000 தலைமுறை மட்டும். நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. உடன்படிக்கையை கை கொள்ளுகிற தேவன் சுவாமி. சொன்னதை செய்கிறவன் இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி அப்பா. வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆமாராஜா, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மீட்பர் வருவார், என் இரட்சகர் வருவார், என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் நிற்போம் அப்பா. காரணம், என் தேவன் சொன்னதை செய்கிறவர். அவர் செய்யும் அளவும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை அப்பா. நீர் எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிரச்சனைகளுக்காக நீர் ஏதோ ஒன்றை நீர் செய்து கொண்டுதான் இருக்கிறீங்கப்பா. ஆமா ராஜா, ஆனால் எங்கள் கண்களுக்கு அது புலப்படாமல் இருக்கலாம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அது உணரப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கேன். ஆமா ராஜா, ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் எங்களுக்காக இரவும் பகலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த வார்த்தை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு விடுவெளி நட்சத்திரம் இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் ஒதிக்கட்டும் அப்பா. ஆமாராஜா, இருள் நீங்கட்டும் சுவாமி. ஆமாராஜா, இருளில் இருந்த ஜனங்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கப்பா. அந்தகார இருளில் இருந்த ஜனங்களை இசப்பா உடைய மகிமையின் ஒளியின் இடத்திற்கு நீர் கொண்டு வந்தீங்களே சுவாமி. அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் இந்த நேரத்திலும் இந்த காலை வேலையில் கேட்குற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டுமே சுவாமி. மகிமையுள்ள ராஜாவே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவாதி தேவனே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய வல்லமை இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. பாதாளம் நடுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் உம்முடைய நாமம் சுவாமி. அந்த நாமத்தில் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு நேராக பேசுகிறேன். ஆமா ராஜா, துறைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த காலை வேளையிலே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் நசரியனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, அளவில்லாத வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. சோர்ந்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க சுவாமி. காரியங்களை இந்த நாளிலே நீர் வாய்க்க செய்யுங்கப்பா. ஆமாராஜா, இதுவரை தோற்றுப்போன நிலைமையில் உடைய பிள்ளைகள் இருந்திருக்கலாம், வெற்றியை காண முடியாதபடி இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றி உண்டாகட்டும் அப்பா. வேலையில் வெற்றி உண்டாகட்டும் சுவாமி. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆமாராஜ, நிறைவை கொடுங்க சுவாமி. உடைய நிறைவானது நீர் அள்ளி கொடுங்கப்பா. மனிதன் வேண்டுமென்றால் அவன் எண்ணி எண்ணி கொடுக்கலாம், ஆனால் நீரோ அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் சுவாமி. ஆமாராஜா, இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிறவர். வானத்தின் பல கனிகளை நீர் திறப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாராஜா, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு ராஜா இந்த நேரத்தில் ஒரு தேவ மகிமையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேலே இந்த காலை வேளையில் நான் தெளிக்கிறேன். இதை நாளை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுதே வைக்கப்படட்டும் அப்பா. நிறைவானது வருகிறது, குறைவானது ஓடி போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி நிறைவான என் இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் அப்பா குறைவாய் காணப்படக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைவாய் மாற்றுங்கப்பா. ஆமா ராஜா, திராட்சரசம் குறைவுபட்டது ராஜா, நீர் அதிசயத்தை செய்து அதை நிறைவாக மாற்றினீர். இந்த நேரத்திலும் அப்பா என் வாழ்க்கை குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் நிறைவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் சந்தீங்கப்பா. அமராஜா, திருமணமாக முடியாமல் காலங்கள் கடந்து போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ்டடி சரியான வரன்கள் இந்த நாட்களிலே வரட்டும் அப்பா. அமராஜா, எஸ்டடி பிள்ளை தாட்சி இல்லாதவர்களுக்கு பிள்ளை தாட்சி உண்டாகட்டும் அப்பா. கற்பத்தில் கனி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, நீர் கற்பத்தை அடைக்கிறவர் அல்லப்பா. அமராஜா, நீர் திறக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எஸ்டடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, அதிசயங்களை காண செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையினுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அமராஜா, நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தீராத வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. பில்லி சூனிய ஆவிகளில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அவர்களை நான் விடுவிக்கிறேன் சுவாமி.
இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியாருடைய அளவில்லாத அக்கினி இப்பொழுதே அந்த பில்லி சூனிய மாந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கத்தக்கதாக, அமராஜா எஸ்டடி அவைகளெல்லாம் பஸ்பமாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. அமராஜா உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுத்தவர், அந்த காற்று இந்த நேரத்திலும் இதை கேட்கிறவர்கள் மேலே அது வீசட்டும் அப்பா, வீசட்டும் அப்பா. சுகந்த வாசனை உடைய பிள்ளைகளுக்கு எசப்பா நுகரத்தக்கதாக ஒரு மகிமை இந்த காலை வேளையில் இறங்கட்டும். தெய்வ பிரசனம் ஒவ்வொருடையும் ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொருடையும் ரத்த கொட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலை வேளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் பலப்படுத்தி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.